ரெண்டு நாளாகமாம் ஏழு ஒன்று சாலமான் ஜபம் பண்ணி முடிக்கிற போது அக்கனி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது கத்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிறைப்பற்று சாலமானின் ஜெபம் எவ்விதமாக அங்கீகரிக்கப்பட்டது என்பதை இந்த பகுதியில் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஜெபிக்கிறோம் ஆனால் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஜபமாக அது இருக்கிறதா என்பதை குறித்து சிந்திப்பதில்லை அநேக மக்கள் ஜெபிக்கிறார்கள் ஆனால் அந்த ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்படுவதில்லை அல்லது அந்த ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதா என்பதை குறித்து அவர்கள் சிந்திப்பதும் இல்லை ஆனால் மெய்யான விசுவாசத்தோடும் தாழ்மையோடும் செய்கிற ஜெபம் நிச்சயமாக தேவனால் அங்கீகரிக்கப்படும் நம்முடைய ஜபமானது தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று விரும்பும் பொழுது மற்றொன்று நம்முடைய ஜபம் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும் அநேக வேளைகளில் உதற்றளவான ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யப்படுகிறது அது தேவனுடைய அங்கீகரிப்பை பெற முடியாது அது மாத்திரமல்ல உன்னதமான ஒரு நிலையில் தேவன் இந்த ஜபத்தை அங்கீகரிக்கிறதை பார்க்கிறோம் அக்னி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன வலியையும் மற்ற வலிகளையும் பட்சித்தது என்று பார்க்கிறோம் நம்முடைய ஜெபம் தேவனால் அங்கீகரிக்கப்படும்படியாக இவ்வளவு ஒரு உன்னதமான பதிலை கொண்டதாய் காணப்பட நாம் வாஞ்சிப்போம் அது மாத்திரமல்ல கத்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிறைப்பெற்று நம்முடைய ஜெபமானது நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிய காரியங்களை கொண்டு வரும் என்று கேட்டால் நாம் விசுவாசிக்கிற தேவன் மிகப்பெரியவர் அவர் செய்யும்படியான காரியங்கள் அனைத்தும் மிக பெரியவைகளாய் காணப்படும் ஒரு அர்த்தமுள்ள ஜெப வாழ்க்கை நமக்கு தேவை அநேக வேளைகளில் நாம் ஜெபிக்கிறோம் ஆனாலும் அதற்குரிய பதிலையும் கூட நாம் எதிர்பார்ப்பதில்லை அநேக வேளைகளில் நம்முடைய ஜெப வாழ்க்கை என்பது நாம் கடனுக்காக செய்யக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டதாக இருக்கிறது இவள் எல்லாவற்றையும் விட்டு அர்த்தமுள்ள ஜெபம் உண்மையான ஜெபம் ஊக்கமான ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் ஏறெடுக்க கற்றுக்கொள்வோம் நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது அவதமான ஜபத்தில் கத்தர் இருக்கிறார் அவதமான ஜபத்தை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய இன்றும் வல்லவராக இருக்கிறார் அவதமாக ஜபம் பண்ண கற்றுக்கொள்ளுவோம் சரியான ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் இன்னமாக கற்றுக்கொள்ள வேண்டிய அதிமுக்கியமான காரியம் என்பதை விளங்கிக் கொள்வோம் கத்தர் உங்களை ஆசிரதிப்பாராக நன்றி